Hi friends, welcome to Fragments of My Life. Hi. London to Chennai journey continuation video தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். Part 1 பார்க்காத உங்களுக்கு descriptionல லிங்க் கொடுக்கறேன், பாத்துக்கோங்க. நம்ம flight வந்து கிளம்பியாச்சு. 2 and a half years க்கு அப்புறமா வந்து ஊருக்கு போறது ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்குது. ஃப்ளைட் பறக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த விண்ட்ஸ் வந்து அப்படியே வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ணும். அதுதான் வந்து பேர்ட்ஸ் மாதிரியே வந்து அது ஒரு ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. பேர்ட்ஸ் வந்து ஃப்ளை பண்ணும்போது அதோட ரெக்கை ஆட்டம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும். இந்த பாயிண்ட்டில் வந்து எல்லா ஃப்ளைட்டும் வந்து லைனாக வந்து நிற்குது. எதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ஆகுறதுக்கு தான். ஒரு ஒரு ஃப்ளைட்டையும் வந்து அவங்க வந்து டேக் ஆஃப் லைனாக வந்து பண்ணுறாங்க. நம்ம ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. அந்த விண்ட்ஸ் வந்து பாருங்கள் எப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகுது. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்ட் ஆகும்போதும் ஏர் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிறதால நம்மளோட காதில் வந்து வலி எடுக்கும். பேபி க்ளூவும் குல்குலிக்கும் வந்து டேக் ஆஃப் அப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இந்த பெயினை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்ட் ஆகும்போதும் வந்து எச்சை முழுங்குறது, அப்புறம் வந்து யான் பண்ணுறது, சுவிங்கம் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து அந்த வலியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு அந்த டைம் வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம், இல்லைனா வாயில் வந்து பாசிஃபையர் வந்து வச்சிடலாம். பேபி க்ளூ வந்து பார்த்திங்கன்னா தூங்கும்போது விரல் சுப்புவான். ஸோ அதனால் அவனுக்கு வந்து டேக் ஆஃப் அப்போது அந்த பெயின் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அந்த பாட்டிலில் வந்து தண்ணியை வந்து குடிச்சிட்டே இருக்க சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அந்த பெயின். இது வந்து லண்டனோட அப்பர் வியூ. ரொம்பவே சம்மரில் வந்து அங்கங்கே காஞ்சி போய் கிடக்கு. நம்ம வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா சவுத் இண்ட் பீச்சுக்கு மேலே தான் வந்து ஃப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த விலாக் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருப்போம், சவுத் இண்ட் பீச் விலாக்னு. ஃப்ளைட்டில் ஏறும்போது போர்டிங் அப்போவே வந்து குல்குலிக்கு வந்து இந்த ஒரு பர்ஸ் வந்து கொடுத்தாங்க. இதில் வந்து ட்ராயிங் கிட் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாக்ஸு, ஹை மாஸ்க்கு, கலரிங் பண்ணுறதுக்கு ஒரு 3 கார்டு, அதுக்கப்புறம் வந்து கலர் பென்சில்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வந்து கிட்ஸ்க்கு வந்து எல்லா ஃப்ளைட்ஸையும் உள்ளேயும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க போர்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஏர்வேஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து எங்களுக்கு போர்டிங் அப்போவே வந்து கொடுத்துட்டாங்க. ஃப்ளைட்டில் ஏறினதும் ஒரு பிஸ்கெட்ஸ் வந்து சிப்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸ்நாக்ஸ்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் மீல். அதில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு பன்னு. இது வந்து எல்லா ஃப்ளைட்லேயும் வந்து நார்மலாக வந்து இந்த பன்னு கொடுப்பாங்க, நல்லாவே இருக்காது, காஞ்சி போயிருக்கும். இது கூட வந்து ஒரு பட்டர் பேக்கெட்டும் ஒரு சீஸ் பேக்கெட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. பேக்கு வெஜ், நான்வெஜ், அப்புறம் வந்து ஜெயின் மீல், அந்த மாதிரி வந்து தனியாக வீகன், அந்த மாதிரி தனி தனியாக இருக்கும். நம்ம எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு புட்டிங் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இது வந்து சுண்டல்லாம் வந்து போட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க சாலட் மாதிரி. இது வந்து ஒரு 2 பிஸ்கெட்ஸு. அப்புறம் ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ஜீரா ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து கட்லரி யூனிட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஒரு ஸ்பூனு, அப்புறம் வந்து ஒரு ஃபோர்க் அந்த மாதிரி இருந்தது. இதில் ஜீரா ரைஸ் அண்டு மிக்ஸ்டு வெஜிடபிள் கிரேவி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அம்மாவுக்கு வந்த ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மஸ்டர்ட் ரைஸும் வந்து அப்புறம் கேரளா ஸ்டைலில் வந்து ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லா கறியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து திக்காக தான் இருந்தது. இந்த ரைஸ் தவிர மற்றது எல்லாமே அவங்களுக்கும் வந்து சேமு. டெசர்ட் மட்டும் இதில் வந்து சாக்லேட் செரி பாட் வந்து கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மீல்ஸ் கொடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேயே வந்து காமிக்கிறேன். நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா மூவிஸ்லாம் இருக்கும். மூவிஸ் கேம்ஸ் அப்படின்னு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அண்டு இன்னொன்று வந்து என்ன பார்த்திங்கன்னா வந்து நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், எது மேலே போயிட்டுருக்கோன்னு மேப்பும் நம்மளுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து நம்ம இப்போ லண்டன் டு சென்னை வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூவு, லெஃப்ட் விங்கிட்ட எந்தெந்த ஊர் இருக்குது, ரைட் விங்கிட்ட எந்தெந்த ஊர் இருக்குது, கொஞ்சம் நம்மளுக்கு டைம் பாஸ்க்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டே வரலாம். நம்ம வந்து எந்த கண்ட்ரிலேருந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து ட்ராவல் பண்ணுறோமோ அந்த டைம் கூட வந்து இருக்கும். இப்போ நாம் வந்து லண்டன் டு சென்னை வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஸோ லண்டனில் என்ன லோக்கல் டைமோ அந்த டைம் இருக்கும், சென்னையில் என்ன லோக்கல் டைம் அந்த டைம் இருக்கும், எத்தனை அடி மேலே வந்து பறந்துட்டுருக்கோம் அந்த இன்ஃபர்மேஷனு, அப்புறம் வந்து எப்போ ரீச் ஆகும், எவ்வளோ டைம் ரிமைனிங் இருக்குது, அதுவும் வந்து இதில் இருக்கும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாங்கெட்டும் ஒரு குட்டியாக வந்து ஒரு பில்லோவும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம சீட்டுக்கு முன்னாடி இருக்க ஸ்பேஸில் வந்து ஒரு லைஃப் ஜாக்கெட்டு, இயர்ஃபோனு, அப்புறம் வந்து ஒரு சிக்னஸ் பேக் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம வந்து வாமிட் வந்ததுன்னா எடுக்கிறதுக்கு அப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளைட்டில் இருந்து சன்செட் வியூ வந்து எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. இப்போது இந்த வியூ பாருங்கள், சன்செட் ஆகிட்டு இருக்கு, அப்படியே வந்து மேலே வந்து 3,
ரொம்ப ரம்மியமாக இருக்குல்ல. ஃப்ளைட் வந்து கிளம்பும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஜாக்கெட் வந்து எமர்ஜென்சியில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஜாக்கெட் வந்து நம்ம சீட்டுக்கு அடியில் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம துபாய்க்கு மேலே தான் வந்து பறந்துட்டுருக்கோம். லைட்ஸ் வந்து பாருங்கள், அங்கே மேலேருந்து பார்க்கும்போது தெரியுது நம்ம வந்து ஒரு 40,000 ஃபீட் மேலே வந்து பறந்துட்டுருக்கோம். அப்போது அந்த லைட் வெளிச்சம் வந்து அப்படி தெரியுது. மொபைலில் வந்து அவ்வளோவா வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஆனால் வந்து நம்மளோட கண்ணில் வந்து பார்க்கும்போது ரோட்ஸ்லாம் வந்து நல்லாவே கிளியராக தெரிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ்க்கு தான் வந்து போக போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளைட்டில் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் எப்படி இருக்கும்னு ஒரு டவுட் இருக்கும். இப்போ நம்ம அதை தான் வந்து கிளியர் பண்ண போகிறேன். இதுதான் வந்து ரெஸ்ட் ரூம்மு. அங்கே வந்து மேலே பார்த்திங்கன்னா வந்து டோர்லேயே வந்து ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நாப்பி சேஞ்சிங் டேபிளு. பேபிஸ்க்கு வந்து நாப்பி சேஞ்ச் பண்ணுறதுக்காக இது வந்து நம்ம இங்கே ஓப்பன் பண்ணி இதில் படுக்க வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் வந்து டோர் க்ளோஸ் பண்ணால் தான் வந்து ரெஸ்ட் ரூமோட லைட் வந்து ஆன் ஆகும். நாப்பி ஸ்டேஷனுக்கு கீழே தான் வந்து டாய்லெட் இருக்கும். அதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளஷ் இருக்கும், நம்ம அங்கே ஃப்ளஷ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் அப்படியே வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிரர் வந்து வச்சுருப்பாங்க. இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ இருக்கும், அப்புறம் வந்து வெட் வைப்ஸ் இருக்கும், அண்ட் ஹேண்ட் சானிடைசர்ஸ், ஹேண்ட் வாஷ் லிக்விடு, பாத்ரூம் ஃப்ரெஷ்னர். இது வந்து ஹாட் வாட்டர் அண்ட் கோல்ட் வாட்டருக்கு. இந்த லைட் வந்து சென்டரில் இருக்கும்போது நார்மலாக ஆட்டுருவோம். நீங்கள் வந்து இந்த ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது லைட் வந்து இந்த பக்கம் வந்து மூவ் ஆகும் இப்போ ஹாட் வாட்டர். நெக்ஸ்ட் ப்ளூ கலர் இது பண்ணும்போது வந்து உங்களுக்கு இந்த பக்கம் மூவ் ஆகும், அப்போ வந்து கோல்ட் வாட்டர் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே வந்து ஒரு பின்னும் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இங்கே இந்த மிரருக்கு கீழே வந்து கப்ஸ் கூட வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து இந்த பேப்பர் கப்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் சென்சார் தான். நீங்கள் வந்து பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது தண்ணி வரும். அண்ட் அதுக்கு கீழே வந்து எக்ஸ்ட்ரா டிஷ்யூஸ் அண்டு எக்ஸ்ட்ரா சிக் பேக்ஸ் கூட இருக்கும். நம்ம இங்கேருந்து கூட நம்ம வந்து சிக் பேக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட் ஆஃப் ஆகிடும். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு லாக் போட்டோன்னே லைட்ஸ் வந்து ஆன் ஆகும். அதே மாதிரி லாக் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஆஃப் ஆகிடும். சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கும். இன்னும் வந்து 30 minutes வந்து நம்ம சென்னைக்கு வந்து ரீச் ஆக போகிறோம். அண்டு டேக் ஆஃப் ஆகும்போதும் வந்து பார்த்திங்கன்னா அண்டு வந்து லேண்டிங் அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சீட் பெல்ட் வந்து மஸ்ட்டு போட்டுக்கணும். அண்டு இந்த ரெட் கலர் சீட் பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா பேபிக்காக நம்மளோட சீட் பெல்ட்டில் அட்டாச் பண்ணி நம்ம பேபிஸ்க்கும் வந்து நம்ம வந்து சீட் பெல்ட் வந்து போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கணும். நம்ம சிங்கார சென்னைக்கு வந்துட்டோம். அப்படியே ஒளிமயமாக வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம இப்போது சென்னைக்கு மேலே தான் வந்து பறந்துட்டுருக்கோம். எப்படா எங்களை இறக்கி விடுவீங்க அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்கும்போது, இருங்க உங்களை மெரினா பீச்சை வந்து அப்படியே சுற்றி காமிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா மேலே அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து தான் வந்து லேண்ட் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி எல்லா ஃப்ளைட்டும் லேண்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து மெரினா கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு யூடர்ன் போட்டுட்டு தான் வந்து லேண்ட் ஆகும். இது வந்து நீங்கள் சென்னை பீச்சில் கரையில் உட்காந்துட்டு பார்த்தாலே வந்து தெரியும். மோஸ்ட்லி லேண்ட் ஆகிற ஃப்ளைட் எல்லாமே கடலிருந்து கரையை நோக்கி வந்து லேண்ட் ஆகும். ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது வந்து ரொம்பவே வந்து ப்ரெஷராக இருந்தது காது. இக்லூலாம் வந்து அழுவவே வந்து ஆரம்பிச்சிட்டான். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது அவன் நல்ல வேலை தூங்கிட்டு இருந்தான். பட் வந்து இப்போ வந்து முடிச்சுட்டு இருந்ததால் அவனால் வந்து ரொம்ப வந்து இந்த பெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ வந்து ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா லேண்டை தொட்ட உடனே வந்து கட 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 கடன்னு வந்து ஒரு ஷேக் ஆகும். ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளைட்டுக்கு வெளியே வந்த உடனே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வேணும்னா அவங்களோட ஹெல்ப் வந்து எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேகேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. பேபி க்ளூ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கான். சென்னையை வந்து பார்க்க போகிறான். நம்ம நாட்டு காற்றை வந்து சுவாசிக்க போகிறான். செக்யூரிட்டி செக்லாம் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு. பேபி க்ளூ இருக்கிறதால எங்களுக்கு தனியாக வந்து க்யூ இருந்தது. இப்போ வந்து பேக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நேரமாக வந்து பேகே வரவே இல்லை. பேகெல்லாம் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேபி க்ளூவோட ஸ்ட்ரோலர் வந்து வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே வீல் சேர் அசிஸ்டன்ஸ்க்காக வந்து ஒருத்தர் இருந்தார். அவர் உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப நேரம் ஆகுமா, லாஸ்ட்டில் தான் ஸ்ட்ரோலர் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து வெளியில் வந்தாச்சு. அப்பாவும் தம்பியும் வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் அப்பாவை பார்க்காம 2.5 இயர்ஸ் வந்து இருந்திருக்கேன். எங்கள் அப்பா எங்கள் மூணு பேரும் வந்து பார்த்தோன்னே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார். இதோட எங்களோட லாங் ஃப்ளைட் ஜேர்னி வந்து எண்ட் ஆகுது.
அப்கமிங் வீடியோஸ்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து அங்கே இங்கேன்னு சுற்றுனது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.